இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:4. நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். நூற்றுக்கு அதிபதியை குறித்ததான ஒரு வார்த்தை. யூதர்களில் உள்ள சில மூப்பர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து சொல்றாங்க, அவனுடைய வீட்டிற்கு போய் அவனுடைய வேலைக்காரனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவனை குணமாக்கணும். வருந்தி ஆண்டவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த மனுஷனை குறித்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இயேசு ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்போ அதில் சொல்லப்படுற ஒரு வார்த்தை பாருங்க, அவன் அதுக்கு எப்படி இருக்கிறான்னா பாத்திரனாக இருக்கிறான், தகுதி உள்ளவனாக இருக்கிறான். அப்போ இந்த தகுதி அவனுக்கு இருக்கிற பதவியினாலேயோ அல்லது பொறுப்பினாலேயோ அல்லது ரோமன் கவர்மெண்ட்ல அவன் ஒரு முக்கியமான நபர் என்று அறியப்பட்டதுனாலேயோ அல்லது பெரிய பங்களால அவன் குடியிருக்கிறதுனாலயோ அல்லது அன்னைக்கு அந்த மூப்பர்கள் எல்லார் மத்தியிலையும் அவன் ரொம்ப செல்வாக்கு பெற்ற ஒரு நபரா இருந்ததுனாலும் வரல. அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம்தான். என்ன காரணம்னா, அவன் ஒரு ரோமனா இருந்தாலும் யூதர்கள் மேல அவன் பட்சமா இருந்தான், யூதர்களை அவன் சிநேகித்தான், யூதர்களுக்கு தன்னுடைய பதவியினால எந்த விதத்தில் அவன் இடைஞ்சல் கொடுக்கல. அது மாத்திரமல்ல, அவங்கள நேசித்ததை அவன் வெளிப்படுத்துறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் கூடி கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்தான். அப்ப பாருங்க, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஜனத்தை நேசிப்பதற்கும் ஆண்டருடைய ஜனத்தை அவன் நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளமாக அதை வெளிப்படுத்துகிறதற்கு ஒரு வாய்ப்பு வந்த போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தினது தான் இந்த ஒரு இடத்துல அவனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அப்ப இன்னைக்கும் ஆண்டவர் பாருங்க, இந்த மனுஷனுடைய வாழ்வில் இருந்து நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுத்தர அவர் விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட வந்து அவர் சொல்றாரு, நேரடியா நான் வந்து உங்கள்கிட்ட பேசுற அளவுக்கு நான் தைரியமா துணிஞ்சு வர தகுதி உள்ள ஒரு ஆள் இல்லை, அதே நேரத்துல நீங்க என் வீட்டுக்குள்ள வர்ற அளவுக்கும் நான் பாத்திரவான இல்லை. அப்ப அவர் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறார் பாருங்க. அப்ப இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பதவி இருக்கு, பொறுப்பு இருக்கு, புகழ் இருக்கு, கனம் இருக்கு, செல்வம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு தாழ்மை இருக்கு. அப்ப இன்னைக்கும் ஆண்டவர் பாருங்க, உங்களெல்லாம் ஆசீர்வதிச்சு உங்க மேல தயவு வைக்கணும், நீங்க கேட்கும் அந்த விண்ணப்பத்திற்கு உடனடியாக அவர் பதில் கொடுக்கணும்னா கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்பொழுதும் தாழ்மையுள்ளவங்களா இருக்கணும். அதே நேரத்துல தேவனுடைய ஜனங்கள்னு வரும்போது அவர்களை நேசிக்கணும். அந்த நேசத்திற்கு அடையாளமா என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை மனப்பூர்வமா செய்யணும். நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்கு முன்பாக தாழ்த்துவோம். ஆண்டுடைய ஜனம்னு வந்துட்டாங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் அவங்களை நேசிப்போம். அவங்களுக்கு எந்த விதத்துல நம்மால் உதவி செய்ய முடியுமோ அதை செய்வோம். அப்படி செய்யும் போது நமக்குன்னு ஒரு தேவை வரும்போது உடனடியா ஆண்டவர் பதில் கொடுப்பார், உடனடியா ஆண்டவர் இறக்கம் வைப்பார், உடனடியா அதற்கு செவி கொடுப்பார், உடனடியா அதற்கான அத்தனை செயல்களை அவர் செய்வார். தேவனே, இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு நீங்க உடனே மனம் இறங்கினதற்கு இவ்வளவு விஷயங்களை நாங்க கற்றுக்கொண்டோம். நாங்களும் அதை நடைமுறைப்படுத்தி எங்க வாழ்க்கையில் அதை அனுபவிக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.